கட்டளையைச் சேர்ந்த துணை பேராசிரியர் முகில் பாலாஜி அம்மா அவர்கள், அவர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. அம்மா அவர்கள் 2018 ஆசிரியர் பயிற்சி முடித்துள்ளார்கள். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி தத்துவங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட அம்மா அவர்கள் கடந்த 5 மனவளக்கலை பயிற்சிகளை செய்தும் தொண்டும் ஆற்றி வருகிறார்கள். இன்று அவர்கள் நமக்காக நலமே செய்க என்ற தலைப்பில் சிந்தனை அளிக்க உள்ளார்கள். அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாக சிந்தனையை துவங்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்ரியம் குருப்புகள், வாழ்க குருவே. இந்த அற்புதமான காலை வேளையிலே இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் ஆன்றூர் பெருமக்களுக்கும் சான்றூர் பெருமக்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். வாய்ப்பளித்த இறையருக்கும் குருவர்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், துணை தலைவர் பேராசிரியர் ஞானாசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஊடக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திரு ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்துள்ள அனைத்து ஆன்மீக தவ அன்பர்களுக்கும் மீண்டும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வேதாத்ரியத்திலிருந்து இன்று சிந்தனைக்கு எடுத்த தலைப்பு நலமே செய்க. இப்ப சொன்னோம் இல்லையா, ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தம் ஆன்றோர்கள் அப்படின்னா, அவங்க வந்து இந்த பிரபஞ்ச சரித்திரம் அதை வந்து தெளிந்து மனிதனா பிறந்த ஆதியிலிருந்து இப்ப மனிதனா பிறந்து இந்த அவங்க வாழ்ந்த நொடி வரைக்கும் நடந்த அனைத்தையுமே தன்னோட அறிவின் மூலமாக அறிந்தவர்கள் தான் அவங்க. அந்த மாதிரி அதுதான் ஆன்று ஓர்ந்து அறிந்தவர்கள், அவர்கள் தான் ஆன்றோர்கள்னு சொல்வோம். அவர்கள் அறிந்து சொன்ன உண்மைகளை தான் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த ஆன்றோர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அவர்களுக்கு சீடரா சில பேர் மாறினாங்க. அப்ப குரு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில் தானும் வாழ்ந்து குரு பெற்ற அனுபவங்கள் தானும் பெற்று அவை எல்லாமே சத்தியமே என நிரூபித்தவர்கள் தான் சான்றோர்கள். சான்று பிளஸ் ஓர் சான்றோர்கள். சான்று என்பது ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டுறாங்க. இப்போ ஆண்டோர் கண்ட உண்மைகளின் படி வாழ்ந்தா நாமும் அதே நிலையை அடையலாம் அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சான்றோர்கள். நமக்கு நல்லா தெரியும் அடுத்த இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறைநிலை சரித்திரத்தை அற்புதமா நமக்கு வடிவமைத்து இறைநிலையை எப்படி அடையலாம்னு நமக்கு வழியையும் காமிச்சிருக்காங்க. ஓ, அவங்க ஆண்டோர்கள். அவர்கள் காட்டிய வழியில் அந்த வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து பலருக்கும் தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருப்ப மனவள கலைஞர் அத்தனை பேருமே சான்றோர். இப்போ நான் ஒரு ஊருக்கு போறேன், புதுசா ஒரு ஊருக்கு போறேன். அந்த ஊர்ல எனக்கு என்னோட உறவினர் இருக்காங்க. ஆனா உறவினரோட முகவரி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் அந்த ஊருக்கு போகும்பொழுது எப்படி போவேன்னா, பாக்குறவங்கள்ட்டலாம் இந்த விலாசம் எங்க இருக்குங்க, கொஞ்சம் வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் புது ஊருக்கு புதிதாக பயணப்பட்டோம்னா அப்படிதான் கேட்போம். இப்போ விலாசத்துக்கு வழி சொல்றவங்க நிறைய விதவிதமா இருக்காங்க. சில பேர் வந்து பட்டும் படாம சொல்வாங்க, சில பேர் ரொம்ப கவனமா கேட்டு இப்படி போனா வருங்க இந்த வழி வரும் அப்படின்னு. சில பேர் வந்து இந்த வழி இந்த விலாசம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா அது இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு நல்ல சரியான வழியை காட்டுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் மட்டும்தான் நம் உறவினரை நன்றா அறிந்தவராகவும் இருப்பாங்க. அவங்க அந்த விலாசத்தை கேட்டவுடனே மகிழ்ச்சியா, ஓ அவரா, நீங்க அவருக்கு உறவா, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அன்போ நம்மக்கிட்ட அன்பா நல விசாரிச்சு நம்ம கூடவே வந்து வீட்டிற்கு வழிகாட்டுவாங்க. சில சமயம் உறவினர் வீடு வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போவதும் உண்டு. அந்த மாதிரியே வழிகாட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி வழிகாட்டுதல் கிடைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கும். இப்ப இங்க உறவினர் சொன்னோம் இல்லையா, அதுதான் இறைவன், இறைநிலை. விலாசம் சொன்னோம் இல்லையா, அதுதான் நம்மளோட ஆன்மீக தேடல், இறை தேடல். வழி காட்டுபவர் சொன்னோம் இல்லையா, அவங்க தான் ஆன்மீக குரு. இப்போ அருள் தந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கடைசியாக சொன்ன அந்த விலாசம் வழிகாட்டுவர் அந்த வகையை சார்ந்தவங்க. அவங்க வந்து நீங்க இறைநிலையை அடையணும்னா எப்படி போகணும், எங்க போகணும், தடங்களுக்கு என்ன காரணம், இறைநிலையை அடைய எது உங்களுக்கு தேவை,
என்னோட தவ சக்தியை நான் உங்களுக்கு தீட்சையா கொடுக்குறேன். அந்த தவத்துல ஏதாவது இடர் வந்தா என்ன பிடிச்சுக்கங்க, நான் என்னோட தவ ஆற்றலை கொண்டு உங்களை இறைநிலைக்கு கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு வழிநடத்தி நம்மளை அழைச்சிட்டு போறேன். எப்பேற்பட்ட குருவை நம்ம அடைஞ்சிருக்கோம் பாருங்க. நீங்க தவம் செய்யணும், இறைநிலையை அடையணும்னா உங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும், நீளாயுள் கிடைக்கணும். அப்போ உயிர் நல்லா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும், உங்களுடைய சிந்தனையும் நல்லா இருக்கணும். அதுக்காக உடலுக்கு உடற்பயிற்சி செய்க, உயிருக்கு காயக்கல்பம் செய்க, மனதிற்கு தவம் செய்க, சிந்தனையை சீர்படுத்த அகத்தாய்வு செய்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் அல்லாம செயலுக்கான வழிமுறைகளை வகுத்து கொடுத்த மகான் நம்மளுடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நமக்கு தெரியும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செயல் வீரர் அப்படின்னு. அப்போ இறைநிலையை அறிந்து கொள்ள, இறைநிலைக்கு அருகில் செல்ல, இறைநிலையோடு ஆழ்ந்து போக வழிகாட்டியவங்க தான் நம்மளோட அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். முன்னோர்கள் சொல்வார்கள், ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். அப்போ எல்லாருமே செயலுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. நான் காலேஜ் படிக்கும்பொழுது, பிஎஸ்சி படிக்கும்பொழுது என்னோட தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வேதங்கள் படிக்கக்கூடிய குடும்ப பின்னணியை சார்ந்த அவங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நான் நாளைக்கு செய்யறேன்ப்பா அப்படின்னு சொன்னா அவங்க உடனே சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீ எது செய்யறதுனாலும் இன்னைக்கே செஞ்சுடு, இப்பவே செஞ்சுடு, நல்ல விஷயத்த தள்ளியே போடாத, ஒருவேளை அது உனக்கு மறந்துருச்சுன்னா அது செய்யறதுக்காக நீ அடுத்த ஜென்மம் எடுத்து வருவ, இது உனக்கு தேவையா, இன்னைக்கே செஞ்சுடு, இப்பவே செஞ்சுடு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அது அப்ப எனக்கு புரியல, ஆனா இப்ப மனவளக்கலை மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட உள்ளர்த்தம் தெரியுது. அப்போ வேதத்தோட சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை செஞ்சாலும் இன்னைக்கே செஞ்சிருங்க, இப்பயே செஞ்சிருங்க, செயல் செயல் நல்ல செயல். ஓ, நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டா இப்பவே செஞ்சிடணும், அதுதான் சொல்றாங்க. தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமம் வந்தால் ஏன் குற்றம் பிறன் மீது சுமத்தக்கூடும், ஏதேனும் கண்டாலும் மன்னித்தலே மேன்மைக்கு மனமுயரும், பிறர் தவற்றால் மிக வருத்தும் துன்பமது வந்தபோதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு, நான் கண்ட உண்மையது நலமே செய்க. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்துறாங்க, யாராவது துன்பம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாவம் போகுது அப்படின்னு. உலகத்திலே பாத்தீங்கன்னா மனிதன் சரியில்லை அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் மனவளக்கலை மன்றம் மட்டும்தாங்க. நம்மளோட குறை எது, நம்மளோட குற்றம் குறை எது, நம்மளோட கடமை என்ன, இதை எளிதாக இயல்பாக ஆணித்தரமாக உணர வைத்து நமக்கு புரிய வைத்த ஒரே இடம் மனவளக்கலை மட்டும்தான். ஏன்னா நமக்கு வந்து மற்றவங்களை குறை விமர்சனம் செய்யறது தான் ரொம்ப பிடிக்கும். பிறரோட குறைகளை விமர்சனம் செய்யறதுல ரொம்ப ஆர்வம், வருஷக்கணக்காக அப்புறம் பேசினாலும் நமக்கு சலிக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம நம்மளை நோக்கி திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம வந்து ஆராய்ந்தோமானால் அதை அசப்ட் பண்ணிக்கிற மனம் நமக்கு வந்து ரொம்ப மன வலிமை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். அதனாலதான் அருள் தந்தை சொல்றாங்க, பிறர் செயலால் நமக்கு துன்பம் வருமானால் நல்லதுதான், செஞ்ச பாவம் போச்சுன்னு நினைச்சுக்கோங்க, இது வந்து நான் கண்ட என்னோட வாழ்வுல நான் கண்ட உண்மை இது நலமே செய்கன்னு திரும்பவும் சொல்றாங்க. இப்போ நக்கீரன் சொல்வாரு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம புகழ்பெற்ற வாசகம் ஒண்ணு. ஆனா அருள் தந்தை சொல்றாங்க, அருள் தந்தையும் அதான் சொல்றாங்க, ஆனா ஆக்கினை தீச்சை கொடுத்து சொல்றாங்க, ஆக்கினை மையத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு எது சரி எது தப்பு அப்படிங்கறது இப்ப யோசிங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். குற்றம் இருந்தா பரவாயில்ல, திருத்திக்கலாம், சரி செய்ய மேல் பதிவு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி செயல்களுக்கான வழிமுறையை, செயல்கள் செஞ்சா மட்டும்தான் மேல் பதிவு போட முடியும் உணர்த்திய மகான். குரல்ல ஒரு வாசகம் இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கும். தூக்கத்தை விட்டு எழுந்திருங்கள், தூக்கத்தை விட தொழுகையே மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லது செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை காட்டிலும் நல்லது செய்யும் செயல் மேன்மையானது. திருவள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்றாங்க, தவம் செய்வார் தம் கருமை கருமம் செய்வார் அப்படின்னு. ஏன் தவம் செய்தல் வேண்டும், ஏன்னா தவம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் கருமயத்துல பிரவேசிக்க முடியும், பிரவேசிக்கக்கூடிய வலிமை இருக்கு. கருமயத்துல தான் என்ன இருக்குங்க, சஞ்சிதம் பிராரப்த கர்மா இருக்கு. இப்ப மகாபாரத்துல ஒரு இடம் வரும், ஒரு அழகான ஒரு கதை வரும், அதாவது சுபத்ரையோட கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சிசுவுக்கு வந்து அர்ஜுனன் தனுர்வேதங்களை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப குழந்தை வந்து அந்த கேட்டுட்டு இருக்கும், குழந்தைக்கு பத்ம வியூகம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. எதிரிகள் வந்து வியூகத்தை அமைச்சாங்கன்னா அதை உடைச்சிட்டு உள்ளார போகக்கூடிய வழிய சொல்லி கொடுத்துருப்பாங்க, வெளிவரக்கூடிய வழிய சொல்லி கொடுத்துருக்கும் போது கிருஷ்ணர் வந்து அழைச்சிட்டு போயிடுவாரு அர்ஜுனனை. அந்த சிசுவோட பெயர் தான் அபிமன்யுன் பின்னாடி வைக்கிறாங்க. அந்த சிசுக்கு உள்ளார போற வழி மட்டும்தான் தெரியும், வெளிவர வழி தெரியாது
அது அப்ப கேட்கல. அதுதான் பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பெரியப்பா தர்மன் வந்து எதிரிகள் அமைச்ச அந்த பத்ம வியூகத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லும்போது அபிமன்யு சொல்றாரு, பெரியப்பா எனக்கு உள்ளார போக மட்டும்தான் தெரியும், வெளியில வர தெரியாது பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தர்மன் சொல்றாரு, நீ உள்ளார போ, நாங்க வந்து உன்னை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொன்னபடி அவர் செய்ய முடியல, அபிமன்யு இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதை, அந்த கதை போக்கு அமைது. இந்த கதையை நம்ம ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பத்மம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல லோட்டஸ் அப்படின்னு பேரு. இப்போ நம்மளோட இடுப்பு எலும்பு இருக்குங்க இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல லோட்டஸ் போன் அப்படின்னு பேரு. இப்போ யோகங்கள்ல பத்மாசனம் ஒரு முக்கியமான ஆசனமா இருக்கு, இதுதான் பத்ம வியூகம் அப்படிங்கிறாங்க. இப்போ இடுப்பெலும்பு பகுதியில தான் என்னங்க இருக்கு, கருமயம் ஜெனடிக் சென்டர் ஆன்மா இருக்கு. இப்போ பத்ம வியூகத்தில் பிரவேசிக்கவும் வெளிவரவும் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த இதிகாசத்துல அர்ஜுனன் தவம் செய்தா அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆன்மாக்குள் கருமயத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவம் செய்யணும்னா குண்டலினி மகாசக்தி, குண்டலினி தீட்சை கொடுத்துருக்கணும். அந்த குண்டலினி தீட்சை கொடுக்கறதுக்கு 15 வருஷமாவது ஆகலாம். அந்த வருட காலம் இல்லாம போனது தான் அபிமன்யு இறப்புக்கு காரணங்கிறாங்க. ஏன் தவம் செய்வது மட்டுமே கருமயத்துல பிரவேசிக்கவும் வெளிவரவும், அந்த பத்ம வியூகத்துல உள்ளார போகவும் வெளிவரவும் தெரியும்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஏன்னா கருமயத்துலதான் 6 குணங்கள் இருக்கு, பேராசை, சினம், கடுப்பற்று, உயர்வு, தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம், அதாவது அதுதான் சொல்லுவாங்க, காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம். இந்த 6 குணங்கள் சிக்காம வெளிவரணும் அப்படின்னா நமக்கு தவம் நல்லா வரணும். தவத்துல நம்ம ஆழ்ந்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எல்லை கட்டிய மனம் வந்து மறையுதுங்க. அதாவது நன்மை தீமை, வெற்றி தோல்வி, விருப்பு வெறுப்பு இதெல்லாம் மறைஞ்சு நம்ம உள்ளார ஆழ்ந்து போகும்பொழுது, அந்த காலம் அதிகரிக்கும் பொழுது மனம் அப்படிங்கிறத இறந்து ஆன்மா வந்து தன்னோட இறைநிலையோட ஐக்கியம் ஆகுது. அந்த இடத்துல எல்லா ஜீவன்களும் மூலம் ஒன்று தான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும் பொழுது நாம மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். நம்ம உள்ளார இருக்கிறது இறைவன் தான், நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லா பொருளையும் இருக்கிறது இறைவன் தான். அப்போ இறைவன் அப்படிங்கிற அந்த இதில் நம்ம ஆழ்ந்திருக்கும் பொழுது நம்மளோட எண்ணம், நம்மளோட செயல் எதுவும் நல்லதே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஏன் நல்லது செய்யணும், எது அவன் வந்து கெட்டவனா இருக்கா, நான் மட்டும் ஏன் நல்லது செய்யணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இந்த உலகமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது நல்லவை தீயவை, தர்மம் அதர்மம் கலந்து தான் சொல்றாங்க. இப்போ இறைதிகள் தோன்றிய போதே நெகட்டிவ் ஃபோர்ஸும் தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லி அருள் தந்தை சொல்றாங்க. இப்போ பிரபஞ்சம்ங்கிறது இந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது தள்ளல் கொள்ளல், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான். விஞ்ஞானம் சொல்லுது, த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் வேவ்ஸ். விஞ்ஞானம் எல்லாமே வந்து அலைகள் தான். இப்போ தர்மம் அதர்மம் எப்படி சொன்னாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த உலகம் தோன்றிய போதே இருக்கு. அப்போ மனிதர்களில் இருக்கிறது புது விஷயம் கிடையாது. அது வேதம் அதை தான் சொல்லுது, நித்தியம் அனித்தியம்ங்கிறது. நித்தியம்ங்கிறது மாறாதது, நிலைத்தது, நீடித்தது. அனித்தியம்ங்கிறது மாறக்கூடியது. அருள் தந்தை சொல்றாங்க, மைண்ட் இட் செல்ஃப் இஸ் எ நெகட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ நமக்குள்ள எல்லாமே இருக்கு, நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. ராமன் வாழ்ந்த காலத்துல தாங்க ராவணனும் வாழ்ந்திருக்காங்க, தர்மன் வாழ்ந்த காலத்துல தான் துரியோதனனும் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நன்மை தீமை இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனா நம்ம நன்மையே செய்யும் பொழுது என்ன விளையுது அப்படிங்கிறத இப்போ தர்ம சாஸ்திரம் வந்து 3 விதமான குறும்புகள் இருக்கதா சொல்றாங்க. ஒரு மனிதன்னா அவனுக்கு 3 விதமான செருக்கு, கர்வம் இருக்கிறதா சொல்றாங்க. குலக்குறும்பு, செல்வ குறும்பு, வித்யா குறும்பு. குலக்குறும்புனா அது பரம்பரை, நான் உயர்ச்சாதியை சேர்ந்தவன், அந்த மாதிரி ஆழமான பதிவுகள், அதுதான் குலக்குறும்புங்கிறாங்க. ஸோ அந்த பதிவை நம்ம டச் பண்ணும்பொழுது அவங்க வந்து அறநெறியிலிருந்து பிறந்து என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைக்கு வராங்க. செல்வ குறும்புங்கிறது தன்னோட செல்வ வளர்த்தினால் சமுதாயத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய மதிப்பை பற்றி குறிக்கிறது. வித்யா குறும்புங்கிறது சில சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டதால எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த செருக்கு. இந்த 3 குறும்புகளும் மனிதனை கடக்கும் பொழுதுதான் உண்மையில் அவன் தூய்மை பெறுகிறான் அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஆனா அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷிகள் மனிதர்கள் ஏன் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத 16 வகையான காரணங்களை சொல்றாங்க. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இவற்றிற்கேற்ப கருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதருக்கு வரும் வகையில் அதன் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை பேதமுறை கண்டேன் அப்படிங்கிறாங்க அருள் தந்தை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னை விட அவர் மேன்மையா இருக்காரு அப்படின்னு, ஏன்னா
அதற்கான அந்த உழைப்பை அந்த ஆன்மா முற்பிறவியில் செஞ்சுட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு பிறந்த குழந்தை உடனே கோடீஸ்வரன் ஆயிருக்கு பாருங்க. அது ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையில இருக்கக்கூடிய ஆன்மா அதற்கான உழைப்பை அதோட முற்பிறவியில சேர்த்து வச்சிருக்கு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஞானி ஆயிடுவாங்க, பிறந்த உடனே அது தெய்வ கருவிலை திருவுடையவராக பிறப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில சில மாற்றங்கள் சில இன்சிடென்ட் மூலமா வந்து ஞானியராவாங்க சித்தியராவாங்க. எப்படி அவங்களுக்கு திடீர்னு அந்த மாற்றம் கொடுத்து எவ்வளோ தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்காரு அவர் எப்படி ஞானியா மாற்றினார் அப்படிங்கிற கேள்விலாம் நமக்குள்ள இருக்கு. இப்போ அதற்கான உழைப்பை அந்த ஆன்மா சேமிச்சு வச்சிருக்கு. எனக்குள்ளும் இறைவன் இருக்கார், என் எதிரில் இருப்பவர்களும் இறைவன் இருக்கார், அது ஆன்மா இருக்கு. இப்போ என்னோட ஆன்மா அந்த ஆன்மாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா கருவமைப்பு பதிவுகள். நான் என்ன பதிவு வாங்கிட்டு வந்திருக்கேன் நமக்கு தெரியும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அகாமி கர்மா மூணுமே நம்மளோட கர்மயத்துல இருக்கணும். இப்போ தவம் செய்யும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இந்த நுட்பம் சக்தி உறுதி இது அதிகமாகுது. அது வந்து இந்த சஞ்சிதம் பிராரப்த கர்ம பதிவுகளின் தீய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்குது. அதனாலதான் இந்த செயல் அப்படிங்கும்போது பிராரப்த கர்மா அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வரும். நம்ம பிறந்தது முதல் இன்று இந்த நொடி வரை நான் என்ன செஞ்சிருக்கணும் அது எல்லாமே பதிவுகளா என்னோட அறிவின் அனுபவம் மூளையில நினைவு பதிவுகளை பதியுதும். அப்போ அது என்ன பண்ணுதோ ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி அப்பப்ப நீ இதை செய் அதை செய்யின்னு அந்த பதிவுகள் எழுச்சி பெறுது. இதைதான் அருள் தந்தை அவர்கள் வந்து பிரபஞ்ச கண்ணாடி மூளையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போதான் டெக்னாலஜி படி நிறைய இது கணினி யுகம் இல்லையா, பிரபஞ்சத்தோட கோள்கள் அமைப்பு அது இயக்க ஒழுங்கு அதோட விளைவு இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஜோதிடம் எல்லாம் பார்க்கணும். நிறைய டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிக்கிறோம் அந்த கோள் இங்க மாறுது அதனால இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலையில காலநிலையில இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் இப்ப கண்டுபிடிக்கிறோம். ஆனா முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா தங்களோட உள் உணர்வின் மூலமாக பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்ததா வரலாறு சொல்லுது. அருள் தந்தை இது விஞ்ஞானம் சொல்லுது மனித மூளை 100,000 ஆண்களுக்கு மேல் செயல்படக்கூடியது அப்படின்னு இப்போ உள்ள ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப விஞ்ஞான பூர்வமா பார்த்தோம்னா ஒரு ஜீவனுக்குள்ள பதிவுகள் வரணும்னா மூளை தாங்க ஊடகம். அந்த மூளைகம் அந்த மூளை வந்து சரியா நம்ம உடலுக்குள்ள கட்டி முடிக்கப்படணும்னா குழந்தைங்களுக்கு 3 வயது ஆகுமா அந்த அப்ப அதனாலதான் சொல்றாங்க 3 வயதுலேருந்து அந்த பதிவுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு. அதே மாதிரி ஜோதிடம் சொல்லுது ஒரு மனிதனோட ஆயுட்காலம் 140 வருடங்கள். கொஞ்சம் சிந்தனைக்கு பாருங்க, சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 140 வருடங்கள்ல நம்ம நீலாயில்னு அருள் தந்தை சொல்றாங்க. ஆனா குறையாயிலோட நம்ம நிறைய பேர் உலக வாழ்வை விட்டு செல்கிறோம். ஏன் அப்படின்னா சென்றிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பதிவுகள் அப்போ இந்த 140 வருடங்களை நம்ம நல்ல செயல்களை செஞ்சு நல்ல பதிவுகளை பிராரப்த கர்மாவை நான் ஸ்ட்ராங்கா நல்ல பதிவுகளா மாற்றுவோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நல்ல செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த எண்ணம் நமக்கு தோன்றும். அருள் தந்தை சொல்றாங்க எப்பொருளே எச்செயலே எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இயல்புக்கும். அதுல பாருங்க அந்த செயலுக்கு 2வது இடம் கொடுத்துருக்காங்க. மகா அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் மகா வாக்கியங்கள். செயல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இந்த கவியில நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்ப செயலை நம்ம நல்ல செயலா செய்யும் பொழுது அது நம்மளுடைய இயல்பு ஊக்கமா மாறிடுதுங்க. வேதாத்ரியத்தின் சாரம் முழுமையும் 2 கருத்துதான் சொல்லுது. நலமே செய்க, இரண்டொழுக்க பண்பாடாகட்டும், மழை வாழ்த்து, உலக நல வாழ்த்து எதுவாகட்டும் எல்லாமே அதோட பின்னணி பாத்தீங்கன்னா நலமே செய்க அப்படிங்கிறது தான். தவம்ங்கிறது மனதிற்கு செய்யும் நலம், உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு செய்யும் நலம், காயக்கல்பம் உயிருக்கு செய்யும் நலம். இப்போ தவம் செய்ய செய்ய என்ன நடக்குது அப்படின்னா நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்க செய்வதற்கு எடுத்துக்கொள்வார்கள். இது வந்து உங்கள் அனுபவத்திலே கிடைக்கும்னு அருள் தந்தை சொல்றாங்க. அப்ப தவம் என்ற செயலை செய்யறது எவ்வளவு முக்கியம். ஏன்னா தவத்தில் தான் தெய்வமே மனிதனாக வந்திருக்குங்கிறது நமக்கு புரியும். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்த வினைப்பதிவுகள்லதான் வித்தியாசம் இருக்குமே தவிர பிறப்பிலே நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், பேதமே கிடையாது. இறைநிலையிலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். இததான் மகரிஷி ஏன் பேதம் இருக்கு, வினைப்பதிவுகள்லதான் பேதம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு அப்படின்னா பாவ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம சொல்லும் போதே பாருங்களேன் புண்ணிய பாவம்னு சொல்லல, பாவம் புண்ணியம் தான் சொல்றோம். நெகட்டிவா தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். அதுக்குதான் அருள் தந்தை அழகா ஒரு சாமியம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எந்த செயல் செய்தாலும் எந்த எண்ணம் எண்ணினாலும் எந்த காரியத்தின் மூலமாகவும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மனதுக்கு துன்பம் செய்தால் அது பாவம், செய்யாம இருந்தால் அது புண்ணியங்க. இப்போ
நம்ம ஒரு ஜீவன் படக்கூடிய துன்பத்தை நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த எண்ணம் நமக்கு வந்துட்டாவே மனம் விரிந்து போயிடுமா. அருள் தந்தை சொல்றாங்க, நீங்க எண்ணம் நினைச்சாவே உங்க மனம் விரிஞ்சிடும், அந்த எல்லை கட்டிய மனம்ங்கிறது போயிடும். இப்போ விரிந்த நிலையில் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், அந்த உதவியின் மூலமா அந்த ஜீவன் வந்து நலம் பெற்று ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பதிவுகள் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பதிவுகள்லேருந்து சிறுக சிறுக விடுபடலாம் அப்படின்னு அருள் தந்தை சொல்றாங்க. இந்த பழிச்செயல் பதிவுகள் எல்லாமே போவதற்கு பிறருக்கு உதவி செய்வது தான் முக்கியம், அதுதான் ஈகை அப்படிங்கிறாங்க அருள் தந்தை. ஒழுக்கம் என்பது துன்பம் செய்யாமல் இருப்பது, ஈகை என்பது துன்பத்தை போக்குவது, கடமைன்னு மக்கள்கிட்டேருந்து நான் நன்மை நிறைய வாங்கியிருக்கேன் அதை நான் என்னோட செயல் மூலமா திரும்பி கொடுத்துருவேன், இதுதான் கடமை. இப்போ இந்த ஒழுக்கம் கடமை ஈகை இது மூணும் இணைந்தது தான் அறவாழ்வுன்னு அருள் தந்தை கூறியிருக்கிறார்கள். அந்த அறவாழ்வுன்னு அடி நாதம் பார்த்தீங்க அப்படின்னா நலமே செய்தல், இந்த முறையில தான் நம்ம கூட நம்மளை நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நல்லதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விழிப்பு நிலை வேணுங்கிறாங்க, நல்லதை செய்கிறேன்ட்டு நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கணும், நமக்கு துன்பம் வர அளவுக்கு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் மாட்டிக்கக்கூடாது. அதாவது தனக்கும் துன்பம் இல்லாது பிறருக்கும் துன்பம் விளைவிக்காத வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது அதற்கான சூழ்நிலையை தானாகவே அமையும், நமக்கு என்ன தேவையோ அது தானாகவே இறைநிலை கொடுக்கும் அப்படிங்கிறது அருள் தந்தையின் வேதம். இப்போ நீங்க பாது வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எது எதை எடுத்துக்கிட்டாலுமே அதோட சாரம் அந்த இசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் வராத செயல்கள் செய்ய வேண்டும், ஊடமான வரையக்க பிறருக்கு உதவுங்க அப்படிங்கிறது தான் வேதங்களோட வேதவாக்கு. அருள் தந்தையும் அதுதான் சொல்றாங்க, இது தெரியாம நம்ம கோயிலுக்கு போயிட்டு நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் என் துன்பம் போகணும் அப்படின்னு நம்ம சாமி கிட்ட வேண்டணும்னா சாமி சொல்வாராம், கடவுள் சொல்வாராம், நீ என்ன தூபம் போட்டாலும் சரி நீ என்ன செயல் செய்றியோ அந்த செயலிலே விளைவை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ எந்த இடத்துல எந்த காலத்துல எந்த நோக்கத்தோடு எந்த செயலை செய்கிறோமோ எவ்வளோ திறமையா செய்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு விளைவு நிச்சயம் வரும் அப்படிங்கிறது மகரிஷியோட அருள்வாக்கு. மகரிஷி வந்து மௌன காலத்துல ஆழியர்ல இருக்கும் போது நிறைய லெட்டர் வருமா, நீங்க வந்து மௌனத்துல இருக்கும்போது உங்களோட சக்தி அதிகமா இருக்கும், அப்ப நீங்க என்ன வாழ்த்துனீங்கன்னா எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் எழுதுவாங்களாம். அப்போ மகரிஷி வந்து சொல்லுவாங்களாம், இது வந்து நம்மளை நாமே ஏமாற்றிக்கிற உண்மை, ஏன்னா செயலில் தான் விளைவு இருக்கு, செயலில் தான் தெய்வம் நீதி தரும், அப்போ நம்ம செயல் அதுக்கேற்ற செயலை செய்யும்பொழுது நமக்கு விளைவு நல்லாவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செயலை திருத்திக்கணும், மனதை திணப்படுத்தணும், கூர்மைப்படுத்தணும், சிந்திப்போம், இதுக்கு எல்லாத்துக்குமே தவம் துணை செய்யுது. எந்த செயலாக இருந்தாலும் நம்ம நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்குரிய அந்த மகான்கள் நம்மோடு அறிவால் இணைந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அருள் தந்தை சொல்றாங்க. பாட்டெழுதும் பழக்கம் உள்ளன்னு ஒரு கவியில சொல்றாங்க, தனக்கு பாட்டுத்திறன் வந்தது பற்றி மகரிஷி சொல்றாங்க. நம்ம நல்ல செயலை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து மகான்கள் துணை புரிவார்கள், நம்மளோட அறிவோடு இணைந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த செயல் செய்தாலும் ஐம்புலன்கள் மூலமா தான் செய்கிறோம், அது என்னவா மாறுதுங்க, தன்மாற்றம், ஒளி ஒளி சுவை மனம் அழுத்தமா மாறுது. அந்த அது வந்து இந்த ஐம்புலன்கள்ங்கிற கருவியை தாண்டி போக போது ஒரு புள்ளி ஆகுது, அந்த அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா அதை அலையாக்கி காந்த சக்தியோட சேர்த்துருது. இதுதாங்க நம்ம ஜீவகாந்த சக்தின்னு சொல்லுவோம், இந்த நம்ம என்ன செய்யறோமோ அந்த ஜீவகாந்தத்துல இருப்பா இருக்கும். இப்போ நம்ம ஒரு செயல் செய்யும் பொழுது ஆறு இடங்கள்ல பதிவாகுதுன்னு சொல்றாங்க, ஐம்புலன்கள், மூளை, உயிர்த்துகள்கள், ஜீவகாந்தம், கருமையம், பான்காந்தம். இப்போ இந்த ஆறு இடங்கள்ல பதியுது அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு இருந்தாவே நம்ம நல்ல செயல் தான் செய்யணும் அப்படிங்கிற நினைவு நமக்கு வரும், அது நம்ம தலைமுறைக்கே வழிகாட்டும். வான்காந்தத்துல இருப்பா இருக்கிறது இறைவன், அவர் வந்து அலை வடிவில், அலைதான் இறைவனோட ஆற்றல். நம்முடைய இறைநிலை என்னவா இருக்கு, மனித மனமா இருக்கு, இதுதான் ஜீவகாந்தம் வான்காந்தம்ங்கிற தத்துவத்தை அழகா கொடுத்துருக்காங்க. அருள் தந்தை சொல்றாங்க, இந்த ஜீவகாந்த வான்காந்த தத்துவத்தை எளிமையா புரிஞ்சுட்டு டெய்லி 2-2 மணி நேரம் மட்டும் உழைச்சா போதும், இந்த உலகத்து தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும், எல்லாமே நன்மையே விளையும் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை, அந்த ஆறு குணங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு, தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம், இதையெல்லாம் முழுமை நிலையை மாற்றணும் அப்படின்னா நிறைமணமாகவும், பேராசை நிறைமணமாகவும், சினம் பொறுமையாகவும், கடும்பற்று ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர் நிறை உணர்வாகவும், வஞ்சம் வந்து மன்னிப்பா மாறணும், மாறணும்னா தவம் செய்யணுங்க. நம்மக்கிட்ட நீக்க வேண்டிய பெரும் பழிச்செயல்கள் 5 இருக்கிறதா சொல்றாங்க, பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய எந்த பயிற்சியானாலும் சரி, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழுத்தல், எதுவா இருந்தாலும்
நம்ம அதை நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்தும் போது மட்டும்தான் நலம் விளையும், செயலுக்குத்தான் விளைவுன்னு தெளிவா சொல்றாங்க. இத கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பாடல்ல கொடுத்துருக்குறாங்க. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஒன்றை செய்வார் ஒன்றை செய்வார் உள்ளது, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நீதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை மனதில் இல்லா நன்மையும் உண்டாகும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உண்டமயங்கும். நிலை உயிரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் நீ வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை எரிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை எரிந்த மனது ஆண்டவன் வாழும் வல்லை. இது வந்து பாமர மக்களுக்கு புரியிற வகையில சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க யாருமே வழிகாட்டல, அருள் தந்தை மட்டும்தான் பேராசை எப்படி நிறைமணமா மாத்தணும், சினமா எப்படி பொறுமையா மாத்தணும், கரும்பற்ற எப்படி ஈகையா மாத்தணும், முறைகேற்ற பால் கவர்ச்சி எப்படி கற்பு நெறியா மாறணும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை எப்படி நேர்நிறை உணர்வா மாறணும், மஞ்சம் எப்படி மன்னிப்பா மாறணும்னு எண்ணம் ஆராய்தல் ஆசை சிரமத்தில் நமக்கு அகத்தாய்வு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. வாழறதுக்கு வழிகாட்டணும் ஒரே மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். இப்போ நம்ம எளிதா சொல்லணும்னா செயலுக்கு தாங்க விளைவு. இப்போ நான் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கேன், கடன் கொடுத்தவர் வந்து என்கிட்ட கேட்குறாருன்னா நீ எப்போ கடன் கொடுப்பான்னா நான் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னால் கடன் அடைஞ்சிடுமா? அதற்கான செயல் நான் செய்தால் மட்டும்தான், செயல் மூலமாக மட்டும்தான் கடன் தீரும். அதே மாதிரி தான் இறைவனத்தில் போய் எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்டால் அவரும் எது வேணுமோ அதை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு வரோம். ஆனால் அதற்குரிய நாம் என்ன கேட்டோமோ அதற்குரிய செய்தல் செயலை செய்தால் மட்டும்தான் அவர் கொடுத்துங்கிற அந்த செயலை செய்வார். வார்த்தைக்கு வார்த்தை பதில், செயலுக்கு செயல் தான் பதில். இதுதான் அருள் தந்தை அருமையாக சொல்லியிருப்பாங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறெடுத்து பரமனை பின் வேண்டுவதால் அப்படின்னப்போ நலமே செய்க. இப்போது ராமாயணத்தில் ஒரு 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 கதை வரும். ஹனுமன் வந்து சீதை தேடி இலங்கைக்கு போவாங்க. அசோகவனத்தில் சீதை கண்ணு குடிச்சிடுவாங்க. அது ராமன்ட்ட சொல்கிறதுக்காக திரும்ப வருவாங்க. வரும்பொழுது அவருக்கு சிந்தனை பல வாரம் ஓடிட்டுருக்கும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ போனோம்னா ராமபிரானுக்கு மனம் ஒரு க்ஷணம் கூட வருத்தத்தில் ஆழ்ந்துவிடக்கூடாது, அவருக்கு இன்பமும் தரணும், என்ன சொன்னால் அவருக்கு இன்பம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே வருவாங்களாம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற மாதிரி ராமபிரானை பார்த்ததும் அவங்க சொல்லுவாங்க, கண்டேன் சீதையே அப்படின்னு. அந்த மாதிரி வேதம் ஆகட்டும் வேதாத்திரியம் ஆகட்டும் வேதங்கள் புராணங்கள் ஆகட்டும் அனைத்துமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு அந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்குவாங்கல்ல, எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா நலமே செய்க. நலம் செய்தால் மட்டுமே பதிவுகள் மாறும், நம் தலைமுறைக்கும் அந்த பதிவுகள் போகும். நலமே செய். வாய்ப்பளித்த இறையலுக்கும் குரு இறையருளுக்கும் குருவருளுக்கும் திருவள்ளூர் மண்டல அமைப்பாளர் அனைவருக்கும் இந்த ஜூம் இணைய ஊடகத்தில் இத்தனை நேரம் என்னுடைய ஒரே சிந்தனையை பொறுமையாக கேட்டிருந்த ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைத்து அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பணிவார்ந்த வணக்கங்களும் நன்றி. வாழ்க வளம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளம்.